இன்றைய மங்கையர் உலகத்தில் நாங்கள் சந்திக்க இருப்பது மொழிபெயர்ப்பாளர், தமிழ் ஆசிரியர், இதைவிட எழுத்தாளர் என்கின்ற ரீதியில் கனேடிய மக்களுக்கு அறிமுகமான திருமதி ஸ்ரீரஞ்சினி விஜேந்திரா அவர்கள். வணக்கம் திருமதி ஸ்ரீரஞ்சினி விஜேந்திரா. வணக்கம் கோதை அமுதன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. ஸ்ரீரஞ்சினி, நீங்கள் கனேடிய மண்ணிலே நான் நினைக்கிறேன் அண்மை காலமாக வாழ்ந்து வருகிறீர்கள். எத்தனை வருடங்களாக இங்கே வாழ்ந்து வருகிறீர்கள்? நாங்கள் இருத்தல 18 வருடங்களாக கனடா மண்ணில் இருக்கிறோம். 18 வருடங்களாக. அதற்கு முன்னதாக உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை ஈழத்து மண்ணிலே இருந்திருக்கும். ஆமாம். அந்த வாழ்க்கையை பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக உங்களை பற்றி அறிமுகமாக அதை செய்து கொள்ளுங்களேன். நிச்சயமாக. தெல்லிப்பாளையில் உள்ள ஒரு ஆசிரியர் தம்பதிகளுக்கு மூத்த மகளாக பிறந்தேன். மகாஜன கல்லூரியில் எனது கல்வியை தொடர்ந்தேன். பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் விவசாய விஞ்ஞான பட்டதாரியாக வெளியேறி கோல்பிடி மெதரிஸ் கல்லூரியில் விஞ்ஞான ஆசிரியராக தொழில் பார்த்தேன். அதன் பிறகு கனடாவுக்கு வந்தேன். கனடாவுக்கு வந்தபோது இங்கே அதே ஆசிரியர் தொழிலை தொடரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழ் ஆசிரியராக வேலை செய்யும் அதே நேரத்தில் தற்போது மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றுகிறேன். பல அறிஞர் பெருமக்களை உருவாக்கிய மகாஜனா கல்லூரியின் பழைய மாணவர் நீங்கள். இன்றும் இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலும் அந்த கல்லூரி தன்னுடைய பெயரை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய கல்லூரிக்கு இருந்திருக்கிறதா? நிச்சயமாக. நான் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தில் பல வருடங்களாக கமிட்டி மெம்பராக இருந்திருக்கிறேன். கடந்த 2 வருடங்களாக செயலாளராக கடமையாற்றியிருக்கிறேன். அதைவிட மகாஜன கல்லூரி 100 இந்த வருடம் கொண்டாடுவதை முன்னிட்டு பேராசிரியர் ரகுபதி அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். எல்லாரும் ஒரு எழுத்தாளர்கள் அனைவரும் பள்ளிக்கூடத்துக்கு சமர்ப்பணமாக ஏதாவது ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் என்று. அதுதான் எனக்குள் முகழ்ந்த ஆர்வம் அடங்கி போயிருந்த காலம் முடிந்து மீண்டும் எழுத தூண்ட வைத்தது. இப்போ நானும் ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் என்று யோசித்தேன். முதலில் சிறுகதை தொகுப்பு வெளியிடுவது என்று யோசித்தாலும் கூட, பிறகு யோசித்தேன் கல்லூரியுடன் சம்பந்தப்பட்டது கற்பித்தலுடன் இருந்தால் நல்லதாக இருக்கும் என்று. அப்போ நான் எனது மாணவர்களுக்கு என்று தயாரித்த எனது தமிழ் பயிற்சிகளை ஒரு புத்தகமாக்கி 2 பகுதிகளாக மகாஜன கல்லூரிக்கு சமர்ப்பணமாக கடந்த செப்டம்பர் மாதம் வெளியிட்டுள்ளேன். அது என்ன தமிழ் புத்தகம் என்றால், மாணவர்களுக்கு எழுத்து பயிற்சிக்குரியதாகவா அல்லது வாசிப்பு பயிற்சிக்குரியதாகவா? நாங்கள் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்று தானே எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு தானே படிப்பிக்கிறேன் நாங்கள். அப்போ அதுக்கு அதில் எல்லாம் இருக்கிறது. அதில் கணிதம் இருக்கிறது, பாட்டு இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, எழுத்து இருக்கிறது, வாசிப்பு இருக்கிறது, அத்தனையும் இருக்கிறது. நான் வகுப்பில் என்னுடைய மாணவர்களை எண்ணத்தில் வைத்து தயாரித்த அத்தனை பயிற்சிகளையும் சேர்த்து தொகுதியாக போட்டிருக்கிறேன். இந்த நூலே பார்க்கலாம். நீங்கள் பேசுகின்ற போது இப்போது சொன்னீர்கள், நான் மீண்டும் எழுத ஆரம்பித்தேன் என்று. அப்படி என்றால் இதற்கு முன்னதாக நீங்கள் எங்களுடைய தாயகத்திலே இருக்கின்ற போது ஏதாவது எழுதி இருக்கிறீர்களா? ஆமாம். எனக்கு கோகிலா மகேந்திரன் அவர்களுடைய அறிமுகம் கிடைத்த போது எழுதுவதிலும் ஒரு ஆர்வம் வந்தது. சிதைவுகளில் ஒரு உதிர்ப்பு என்று ஒரு தொடர் நாவலுக்கு ஒரு அத்தியாயத்தை எழுதும் சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து எனது எழுத்து பணியை அவர் ஆரம்பித்து வைத்தார். பின்னர் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலங்களில் நான் என்ற உளவியல் சஞ்சிகைகள் கட்டுரைகளும் ஈழ நாட்டில் சில கதைகளும் எழுதியுள்ளேன். அது எனது திருமணத்துக்கு வழிவகுக்க, திருமணம், குழந்தைகள் என்று கடமைகள் பெருத்த போது என்னுள் முகழ்ந்த ஆர்வம் எனக்குள்ளேயே அடங்கிவிட்டது. பிறகு மீண்டும் எனது மகளில் கண்ட சிருஷ்டிப்பு திறன் எனது இதயத்தை நிறைய ஆர்ப்பரிக்க வைத்தது, என்னையும் எழுத தூண்டியது. இருந்தாலும் கூட அதற்கான உத்வேகத்தை தந்தது மகாஜனாவின் 100 விழா என்றுதான் சொல்லுவேன். என்றால் அந்த கல்லூரிக்கு சமர்ப்பணமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனை தான் என்னை எழுத்தில் நிறைய பிடிப்பையும் வேகத்தையும் தந்தது. கடந்த 2 வருடத்துக்குள் ஒரு 20 கதைக்கு மேல் எழுதியிருக்கிறேன். அந்த சிறுகதை 20 சிறுகதைகள் என்று சொன்னீர்கள். அதிலே நான் நினைக்கிறேன் அதை தொகுத்துத்தானே இந்த நான் நிழலானால் என்ற சிறுகதை தொகுதியை வெளியிட்டிருக்கிறீர்கள். ஆமாம். அதில் 16 சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளன. யுகமாயினி என்று இந்தியாவில் வெளிவரும் சஞ்சிகை தான் அதை தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களால் வெளியிட்டது. இந்திரா பார்த்த சாரதியின் முன்னிலையில் இந்தியாவில் வெளியிடப்பட்டது அந்த புத்தகம். பின்பு கனடாவில் நாங்கள் அதுக்கு ஒரு சின்ன விமர்சன கூட்டகம் வைத்தோம். பொதுவாக இங்கே நடக்கிற புத்தக வெளியீட்டு விழாவுக்கள்களுக்கு அநேகமாக எல்லாரும் அழைக்கப்படுவதால் அது வந்து இலக்கியத்துடன் தொடர்பாக இல்லாமல் கொஞ்சம் எல்லாருக்கும் ஔசரியத்தையும் அனுஷியம் ஏற்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு என்னுடைய மனதில் எப்போவுமே ஒரு
கவலையும் தவிப்பும் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். இந்தியாவிலும் இலக்கியம் சம்பந்தப்பட்டவர்களோட ஒரு சிறிய கூட்டமாக தான் புத்தகம் வெளியிடப்பட்டது. அதேபோல் இங்கேயும் இலக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் எழுத்துடன் சம்பந்தப்பட்டவர்களை ஒரு 20-30 பேருக்கு கிட்ட அழைத்து ஒரு விமர்சன கூட்டம் வைத்தோம். அதில் 4 பேர் பேசினார்கள். எழுத்தாளர் நவம், கலாநிதி மைதிலி, கலாநிதி சேரன், கலாநிதி சுல்பிகா விமர்சனத்தை தொடர்ந்து வந்திருந்த அத்தனை பேர்களுமே என்னுடைய ஏதாவது ஒரு கதையை வாசித்திருந்தபடியால் தங்களுடைய விமர்சனங்களை சொன்னார்கள். மிகவும் பிரியோசனமான ஒரு சந்தோஷமான ஒரு கூட்டமாக இருந்தது. எல்லாரும் வெளியிடும் போது அதை மிகவும் திருப்தியாக சொன்னார்கள். 4 பேர் 4 பத்திரிகைகளில் அதை பற்றி விமர்சனம் கூட எழுதினார்கள். எனக்கு அது மிகவும் சந்தோஷமான ஒரு என்ற வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. பொதுவாக நடக்கக்கூடிய அந்த புத்தக வெளியீடுகளை விட்டு ஒரு வித்தியாசமான முறையில் இலக்கிய ஆர்வலர்களை மட்டும் அழைத்து அவர்கள் எல்லோருமே உங்களுடைய புத்தகத்தை விமர்சிப்பதை போல ஒரு நூல் வெளியீட்டை செய்திருக்கிறீர்கள். அது ஒரு வித்தியாசமான பணி. நிச்சயமாக அதுதான் தேவையானதும் ஆரோக்கியமானதும் என்று நாங்கள் நினைக்கிறோம். சரி ஸ்ரீரஞ்சினி, இந்த எழுத்துத்துறைக்குள்ளே நீங்கள் வந்தது உங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடும், உங்களுடைய தொழில் தவிர்ந்த மற்ற நேரங்களில். உங்களுடைய தொழில் என்று நீங்கள் சொல்லுகின்ற போது ஆசிரியை என்பது ஒரு பகுதி, இன்னொரு பகுதியாக மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்லியிருந்தீர்கள். அப்படி அந்த மொழிபெயர்ப்பாளராக நீங்கள் ஏதோ என்ன துறைக்காக செல்கிறீர்கள்? குறிக்கப்பட்ட ஒரு அரச துறையிலே பணியாற்றுகிறீர்களா அல்லது வித்தியாசமான வேறு இடங்களிலே வேலை செய்கிறீர்கள்? பொழுதுபோக்காக நான் எழுதுகிறேன் என்பதை விட என்னுடைய ஆத்ம திருப்திக்காக எழுதுகிறேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் நான் சந்திக்கும் பாத்திரங்கள் என் மனதில் ஏற்படுத்தும் காயங்கள் பிரதிபலிப்புகளை பற்றித்தான் நான் எழுதுகிறேன். அநேக மாணாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது அதிகமாக உளவியலுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்று. எனக்கு உளவியலும் ஒரு ஆர்வம் இருக்கிறதால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சந்திக்கும் போது இந்த பாத்திரத்துக்கு இந்த விஷயம் எவ்வளவு விதமான பாதிப்பை உண்டாக்கும் என்ற சிந்தனை என்னை எழுத தூண்டுகிறது. அதில் நான் மிகுந்த நிறைவும் சந்தோஷமும் அடைகிறேன். இப்பொழுது நான் மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்வதால் அது எனக்கு ஒரு அனுகூலமாகவும் அமைந்துள்ளது என்று சொல்லலாம். ஏனென்றால் பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்குகின்ற மிகவும் மனதை நெடுநெடுகிற அல்லது அவர்களுக்கு மட்டுமே தனிப்பட்ட சொந்தமான சில பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுக்கிற சந்தர்ப்பம் எனக்கு இப்போ வருகிறது. அப்படி போகும்போது எனக்கே தெரியாமல் இப்படியும் நடக்கிறதா என்று பல மனசை தாக்குகிற சம்பவங்கள் நடக்கின்றன. தமிழ் ஆசிரியராக வேலை செய்யும் போது கூட பல மாணவர்கள் கூட அதை சில விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன், அதை என் கதைகளில் பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இது வந்து மிகவும் மனதை தொடும், சில வேளைகளில் என்னை அளவைக்கும் சந்தர்ப்பங்கள் கூட நடந்திருக்கின்றன. ஸோ அதை நான் இப்பொழுது மற்ற விதமாக பிரயோசனப்படுத்தலாம் சமுதாயத்துக்கு என்று யோசிக்கிறேன். ஏனென்றால் இரண்டு வகையான கலாச்சாரத்துக்கிடையில் நாங்கள் வந்து தத்தளித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கனடா கலாச்சாரத்துக்கு மிகவும் இசைவாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் நாங்கள் வந்து அங்கா இங்கா என்று குழம்பி கொண்டிருப்பதால் தான் இத்தனை போராட்டம் எங்களுக்கு. அப்போ அதை சில வழிகளில் விளங்குவதும் இல்லை. இப்போ சில்ட்ரன் எய்ட் சொசைட்டி வருதுன்னு சொன்னால் நாங்கள் யோசிக்கிறோம், ஓ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக தானே வளர்க்குறோம், எங்களுக்கு அவைக்கு என்ன தெரியும், அவை என்ன 18 வயசில் கலைத்து விடுவார்கள் பிள்ளைகளை, நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் பேர பிள்ளைகள் வரும் வரைக்கும் வளர்க்குறோம், அவைக்கு என்ன தெரியும், நாங்கள் செய்வது சரி என்று. ஆனால் ஒவ்வொரு நாட்டின்டையும் சட்ட முறை மட்டுமல்ல கலாச்சார முன்னேற்றத்துக்கு ஏற்ப வளர்க்குற முறைகளும் வித்தியாசப்படுகின்றன. அதற்கான அறிவுகள் கூட எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. அதே மாதிரி பெண் சுதந்திரம் எங்கள் நாட்டில் இருந்தபோது ஓகே என்ன ஆனாலும் என கணவன் தானே அடிக்கட்டும், என்னவும் செய்யட்டும், நாங்கள் பொறுத்து கொள்வோம் என்றுதான் பலர் இருந்தார்கள். ஆனால் இங்கு 911 வந்தவுடன் பலர் வந்து அதை தாராளமாக பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தி போட்டு தான் அதன் விளைவுகளை பற்றி மிகவும் கவலைப்படுகிறார்கள். நாங்கள் போகும் இடங்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஓ ஒரு நாள் தான் அடித்தார், அநியாயமாக சொல்லிவிட்டேன், நான் இனி அவரோடு தான் இருக்க போகிறேன் என்று நாங்கள் அதை விட்ரோ பண்ணுறோம் நினைப்பார்கள். ஆனால் அரசாங்கம் விடாது. ஏன்னா நீங்கள் ஒருக்கா ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அது போலீஸ் இந்த கேஸாக போயிடுது, அப்போ அரசாங்கம் வந்து உங்களை விட்ரோ பண்ண விடாது. அப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது அதனுடைய ரெண்டு பக்க பார்வையும் என்னுடைய எழுத்துக்குள்ளால் காட்டுவதற்காக நான் இப்போ என்னாலான முயற்சியை செய்ய முயற்சி செய்கிறேன். என்னால் ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது செய்ய முடியும் என்று நம்புகிறேன். வீட்டு வன்முறை ஏற்கப்பட முடியாதது, ஒருவரும் சகிக்கக்கூடாது என்றாலும் கூட அதால் நடக்கிற குடும்ப உடைவு வந்து மிகவும் எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம். சில வகைகளில் பிள்ளைகள் மிகவும் அப்பாவுடன் பெரிய அட்டாச்சாக இருப்பார்கள், அப்போ அவர்களுக்கு அம்மாவில் மிகுந்த கோபம் பெறுகிறது. அப்போ இதெல்லாம் மிகுந்த புலவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் என்றதை விட்டு
ஆனால் ஒரு வழிமுறைகளை கூட எங்களுடைய சமூகத்தில் இப்படி யாராவது செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது ஒரு வழிமுறை என்ன செய்யலாம் இப்படியான சந்தர்ப்பத்தில் என்று ஒரு போவதற்கு ஒரு இடம் இருந்தால், அல்லது தமிழாக்களுக்குள்ளால் நிறைய பேர் கவுன்சிலிங் வந்தால் கூட ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில வேளைகளில் பெண்களுக்கு அதால் மனத்தகைப்பு அல்லது டிப்ரெஷன் வருவதால் ஈவன் டொமஸ்டிக் வயலன்ஸ் பிரச்சனைகள் நடக்கிற சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் அந்த குடும்பத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அந்த நிலைமையில் பிள்ளைகளின் நிலை மிகவும் பரிதாபமானது. ஏனென்றால் எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் ஃபோஸ்டர் பேரண்ட்ஸாக பெரிதாக இல்லை. அப்போ அவர்களுக்கு பெரிய கல்ச்சரல் ஷாக், கலாச்சார அதிர்ச்சி கூட நடக்கிறது. என்ன ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது இப்படியான பல துன்ப நிகழ்வுகள் எங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து முகம் கொடுத்து அதுக்காக மனநோகுற சந்தர்ப்பங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. இன்றைக்கு இந்த கனேடிய மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மிக அருமையாக விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள். இப்போது நீங்கள் சொல்லுகின்ற போது ஒன்றை உணரக்கூடியதாக இருந்து, நிறைந்த குடும்பங்களில் பிரச்சனை மிகுந்த குடும்பங்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் மொழிபெயர்ப்பாளராக போய். அப்படி நீங்கள் சந்தித்த ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை யார் என்று குறிப்பிடாமல் சொன்னால் என்ன பிரச்சனை, அதை எதை மையப்படுத்தி வந்தது என்று சொன்னால் எங்களுடைய நேயர்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருவதை தவிர்க்கக்கூடிய ஒரு அறிவுரையாகவும் அது அமையும். உங்களால் அப்படி ஒன்றை சொல்ல முடியுமா? ஒரு உதாரணம் ஒன்று சொல்வதென்றால், சரி, எனக்கு அதிர்ச்சியை தந்த உதாரணம் ஒன்று ஒன்று சொல்லலாம். நான் கடைசியாக செய்த ரெண்டு இடங்களில் அம்மா பிள்ளைகளுடன் எந்த தொடர்பும் ஏற்படக்கூடாது என்று தவிர்த்து வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நான் போய் அந்த வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணி கொண்டிருந்த போது அந்த பிள்ளை வந்து மிகவும் சந்தோஷத்துடன் கூவி வந்து அம்மா என்று கட்டிப்பிடித்த போது எனக்கு முதலில் விளங்கவில்லை என்ன நடக்கிறது என்று. பிறகு அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள போகும்போது தான் நடந்தது. ஏனென்றால் அவள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த தெரியாமல் பிள்ளைக்கு அடி போட்டதால் பிள்ளைக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு கண்டல் காயம் வந்து அது வழக்கு நீதிமன்றம் ஊராக போய் பிள்ளை அம்மாவிடமிருந்து, அதாவது அம்மாவை சந்திக்க முடியாது என்று தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அது இவ்வளவு பரிதாபமான நிலைமை இல்லையா? 3 வயது குழந்தை, அது வந்து அந்த குழந்தைக்கு விளங்காது தானே. அது அம்மா என்று வந்து சந்தோஷமாக கூவிக்கொண்டு கட்டி போட்டு, இப்போ இந்த திருப்பி போகைக்குள்ளே அதை பிரித்து போ, ஐ வாண்ட் மை மம்மி, ஐ வாண்ட் மை மம்மி என்று அதை கதறிக்கொண்டு போன போது மிகவும் மிகவும் மனதை கசிய விட்டது தானே. அது உண்மையிலேயே அந்த தாயும் வேண்டுமென்று செய்த விஷயம் இல்லை, ஆனால் இந்த நாட்டுக்கு அது ஒவ்வாதது என்ற முறையில் தான் அது ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது. நிச்சயமாக நிச்சயமாக அடித்துத்தான் பிள்ளையை வளர்க்க வேண்டுமென்றது முழு பிள்ளை. அடிப்பதால், நாங்கள் துன்பப்படுத்துவதால், வேதனைப்படுத்துவதால் எந்த ஒழுங்குமுறையையும் கற்பிக்க முடியாது. ஆனால் எங்களுடைய பெற்றோருக்கு, எங்களுக்கு, ஈவன் எனக்கு கூட தெரியாது எப்படி ஒழுங்காக வளர்க்கலாம் என்று. நான் வந்த புதியதில் பேரண்டிங் கிளாஸஸுக்கெல்லாம் போனேன், எனக்கு தெரியும் இது பிள்ளை என்று. அப்படி இருந்து கூட சில வேளைகளில் நானும் எனது பிள்ளைகளை அடித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் இப்போது சொல்லும்போது மிகவும் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அந்த கலாச்சாரத்துக்குள்ளால் வளர்ந்து வந்துவிட்டோம், எங்களுடைய இரத்தத்தில் ஊறிவிட்டது. அப்போ அதை நாங்கள் எங்களிடமிருந்து விலத்துவதற்கு எங்களுக்கு வேண்டுமான பயிற்சிகள் தேவை. கனடாவில் தாராளமாக இருக்கின்றன, தமிழ் மொழிபெயர்ப்புடன் இருக்கின்றன. அப்போ அதை நாங்கள் ஏழுமான அளவுக்கு செய்கிறதுக்கு எங்களை மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். உண்மையான ஒரு எங்களுக்கு தேவைப்பாடுள்ள விஷயம் இது. ஒவ்வொரு பெண்களுக்கும், குறிப்பாக குடும்பத்தை வழி நடத்துகின்ற பெண்களுக்கு இத்தகைய அறிவுரைகள் நிச்சயம் அவசியமானவை. இப்போது சௌதரி, இவ்வளவு நேரம் மிக அருமையாக சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி உங்களுடைய எழுத்துத்துறை சார்ந்த அனுபவங்கள், தொழில் சார்ந்த அனுபவங்கள் என்று சொல்லி வந்தீர்கள். இதைவிட இப்போது பாடசாலை ஆசிரியையாக ஏதாவது குறிப்பிடக்கூடிய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? நான் இப்பொழுது 15 வருடங்களாக தமிழ் படிப்பிக்கிறேன். எனக்கே மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பிள்ளைகளில் இருக்கிற மாற்றத்தை. ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் அநேகமானவர்களுக்கு இல்லை. வெறுவது வந்து அம்மா அப்பாவுடைய வற்புறுத்தலுக்காகத்தான் வருவார்கள். அவர்களே நேர சொல்வார்கள், அம்மா அவையோட கதை கேளாது, வெற சொல்லினோம் நாங்கள் வந்திருக்கிறோம், அப்படி தான் சொல்வார்கள். ஆனபடியால் தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு மிகவும் ஒரு சவால் இருக்கிறது. அப்படி வேண்டா வெறுப்பாக வருகிற பிள்ளைகளை நாங்கள் எப்படி அதை தொடர்ந்து வேற பண்ணுறது, எப்படி அவர்களை வகுப்பில் தங்க வைத்து எப்படி படிப்பிப்பதென்று, அதுதான் எங்களோட பெரிய சேலஞ்ச். அப்போ பொதுவாக நான் ஒரு சேவை மாதிரி கொடுப்பேன், உங்களுக்கு எது பிடிக்கும் என்று. எப்போவும் நாங்கள் அதிகமாக வந்தவுடனே பிரெயின் ஸ்டோம் என்று, அதாவது கலைக்க பண்ணுவோம், ஒரு டாப்பிக்கை பற்றி காய்ச்சி போட்டு. மோஸ்ட்லி விளையாடுறது தான் நாங்கள் அநேகமாக செய்கிறது, வித்தியாசம் வித்தியாசமாக செய்கிறது. அப்படி கதைக்கும் போது, அப்படி நாங்கள் அவர்களுடைய தரத்தில் வாங்கி கதைக்கும் போது அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கூட சொல்லுவார்கள்.
சில வேளைகளில் அதுக்காக தமிழ் கிளாஸுக்கு வருவார்களா என்று கூட நான் சில வேளைகளை யோசிப்பதுண்டு. அதில் ஒரு ஒரு மா ஒரு சில வேலை சொல்லுவார், எங்களுடைய அம்மாவோட கலைக்கலாம் என் அவருக்கு இங்கிலீஷ் விளங்காது எனக்கு தமிழ் விளங்காது என்று. அப்போ அதெல்லாம் மிகவும் மிகவும் மனதை பாதிக்கிற விஷயங்கள். அம்மாவோடு எப்படி கதைக்காமல் இருக்க முடியும்? அப்போ அப்படியான சில சந்தர்ப்பங்கள் கூட, அதேமாரி புகலிடம் தேடி என்று ஒரு கதை தான் நான் 2004 எழுதி உதயநில முதல் பரிசு பெற்றது. அந்த கதை வந்து அதைத்தான் சொல்லியிருக்கேன், இவ்வளவு தூரம் பிள்ளைகள் வந்து பெற்றோரிடமிருந்து சில இடங்களில் மிகவும் வேறுபட்டு நிற்கிறார்கள் என்று. ஆனால் இப்பொழுது போக போக தலைமுறை இடைவெளி குறைந்து வருகிறது என்று தான் நினைக்கிறேன். இருந்தாலும் தமிழ் படிப்பது வந்து அநேக மாணாக்கள் வருவது அம்மா அப்பாவினுடைய வற்புறுத்தலுக்காகத்தான். அதனுடைய எங்களுக்கு நிறைஞ்ச செலஞ்சிருக்கிறது. ஆனால் சிலர் உண்மையாகவே படிக்கிறவர்க்குன்னு பெறுவார்கள். அவர்களுக்கு போகும்போது சொல்லுவார்களோ, அடுத்த வருஷம் நீங்கள் இல்லையா அன்று கூட கேட்பார்கள். அப்படியும் போகும்போது மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்படியே நான் படிப்பிச்சதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்று சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்கும். மனிதர்கள் பலவிதம் தானே, பர்சனாலிட்டி கிளிக் வரணும், என்னுடைய எனக்கு நான் படிப்பிக்கிற விதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒத்துப்போக வேணும், அப்படியான சில இதுகளும் இருக்குது. அப்படியே நாங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்துறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சாதாரண ஆசிரியாக இருப்பதை விட தமிழ் ஆசிரியாக இருப்பது மிகவும் சவால் ஆன ஒரு விடயம்தான். பொதுவாக நாங்கள் ஒரு துறையிலே போய்விட்டால் அதிலே வேதனத்தை எதிர்பார்த்து தொழில் செய்வது வழமை. ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட தொழில் எல்லாமே தொழில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தால் என்ன, ஆசிரியர் தொழிலாக இருந்தால் என்ன, ஒரு சமூக சேவை சார்ந்த தொழில்களாக அவை இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தொழிலிலே நீங்கள் மனப்பூர்வமாக விரும்பி போகிறீர்கள். போகின்ற போது இந்த தொழிலே ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன் என்று நினைத்து ஏதாவது ஒரு கணத்திலே கவலைப்பட்டிருக்கிறீர்களா? நான் கனடாவுக்கு வந்தவுடன் பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் மோஸ்ட்லி செய்தேன். என் பிள்ளைகளை டே கேரில் விட்டுட்டு நான் படிக்கவோ வேலை செய்யவோ எனக்கு மனசு வரவில்லை. பிறகு அவர்கள் வளர்ந்த பிறகு ஃபார்மசூட்டிக்கல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்டு ஒரு டிப்ளமா ப்ரோக்ராம் செய்து அப்போடெக்ஸில் வேலை செய்தேன். ஆனால் அது வந்து மனதுக்கு பேரமாக இருந்தது. ஒன்று சுழற்சி முறையில் வேலை செய்யும், அநேகமாக ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் வெறும் பிள்ளைகளை பார்க்க முடியாதுன்று. அதற்காண்டி தான் நான் முக்கியமாக இந்த மொழிபெயர்ப்பாளர் பேரைய தொழில் செய்தது. ஏனென்றால் நான் விரும்பும் நேரத்தில் நான் வேலைக்கு போகலாம், விரும்பாத நேரத்தில் வீட்டில் இருக்கலாம் என்று. அதை விட நான் போன பிறகு தான் பார்த்தேன் ஏன் இந்த தொழிலை தெரிவு செய்தேன்னு. நான் இன்று கூட கவலைப்பட்டது கிடையாது. எனக்கு அந்த அந்த சம்பவங்கள் வந்து என்னை மனதை உருக்கினாலும் கூட எனக்கு அதில் ஒரு நிறைந்த திருப்தி இருக்கிறது. ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்த மாட்டாமல், அதாவது ஒரு மிகவும் மனதுக்கு நெருக்கமான ஒரு பிரச்சனையான மனதை பாதிக்கிற விஷயம் ஒன்றை அவர்களுக்கு விளங்கப்படுத்த தெரியாமல் இருக்கும்போது அதற்கு நான் ஒரு பாலமாக இருக்கிறேன். எனக்குள்ளாலே அவர்களால் கதைக்க முடிகிறது என்பது மிகவும் மனதுக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயம்தான். அதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன், என்னால் அந்த உதவியை செய்ய முடிகிறது என்று. அதே மாதிரி தான் ஆசிரிய தொழிலும். நாங்கள் வந்து எங்களால் ஒரு மாற்றத்தை ஒருவரில் ஏற்படுத்த முடியுன்றது அது மிகவும் மனதுக்கு திருப்தியான விஷயம். இவ்வளவு நேரமும் எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களை, சமூகம் சார்ந்த அனுபவங்களை எல்லாம் மிக அருமையாக விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள். இப்போது கடைசியாக இவ்வளவு நேரமும் நீங்கள் சொன்ன விடயங்களே எங்களுடைய பெண்களுக்கு மிகவும் பிரயோசனம் உள்ளதாக அமைந்திருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்க முடிவாக நீங்கள் எங்களுடைய பெண்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை தமக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெண்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் நினைக்கிறேன் எங்களோட கலாச்சாரத்தில் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா கலாச்சாரத்திலும் பெண்கள் என்றால் நாங்கள் வந்து மற்றவர்களுக்காக வாழ பிறந்தவர்கள் என்று தான் பொதுவான அபிப்பிராயம் இருக்கிறது. நாங்களும் அதில் சந்தோஷத்தை அடைந்து கொள்கிறோம் என்று நினைத்து கொள்கிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் 84 எழுத ஆரம்பித்தேன். பிறகு குடும்பமாக வந்தவுடன் குடும்ப பொறுப்புகள் தான் முக்கியமாக பட்டன. அதுதான் எந்த ப்ரியோரிட்டி, முன்னுரிமை கொடுக்க வேண்டியது என்று நான் என்னை நானே நினைத்து கொண்டேன். அதில் நிறைந்த சந்தோஷம் இருக்கிறது. பிள்ளைகள் சிறப்பாக படிக்கிறார்கள், பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வருகிறார்கள். என்னுடைய நோக்கம், என்னுடைய பிறப்பின் நோக்கமே அதுதான் என்று மாதிரி நான் நம்பிக்கொண்டிருந்தேன். கடைசியாக இப்படி ஒரு எழுத்துக்கு மீண்டும் நான் போக போன போதுதான் எனக்கு தெரிந்தது, இதுக்குள் அதையும் விட வித்தியாசமான மகிழ்ச்சி என்னது, அதாவது உயிருக்கும் ஒரு உணர்ச்சி அவடக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய, எனக்கென்று நான் சந்தோஷம் தேடக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன என்று. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை துணிந்து செய்யுங்கள். நாங்கள் வாழ வேண்டும் மற்றவர்களுக்காகத்தான் நெடுக என்பது தான் வாழ்க்கை அல்ல. ஆம், எங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். கடமையை ஒரு நாளும் தவிர்க்கக்கூடாது. எந்த கடமை என்ன, எனக்கு நான் சமைத்து போட்டால் பிள்ளை சாப்பிடுவதில் ரசித்து பார்ப்பதில் நிறைந்த சந்தோஷம் இருக்கிறது.
நிச்சயமாக வீடை கிளீன் பண்ணி துப்புரவாக வைத்திருந்தால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் அத்துடன் எங்களோட கடமைகள் முடிந்து விட்டன என்று நினைக்கக்கூடாது. எனக்கு என்ன ஆத்ம திருப்தி தரக்கூடிய விஷயம், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எழுதுவது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. அது ஒரு மீண்டும் அது பிரசுரிக்கப்படும் போது அதை பற்றி நாலு பேர் ஒரு விமர்சனம் சொல்லும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் பெறுறது. அப்போ நான் இதை உலகளவும் இழந்து விட்டேன் இல்லையா, இந்த 25 வருடங்களும் அந்த சந்தோஷம் என்னிடம் கிடைக்கவில்லை. அப்போ நாங்கள் நினைக்கிறது ஓகே நாங்கள் ஓகேயா வாழ்கிறோம் என்று, ஆனால் ஒன்றை செய்ய போகும்போது தான் தெரிகிறது ஓகே இதுவும் இருக்கிறது இன்னும் இருக்கிறது என்று. ஆனால் உங்களுக்கு மனம் எதை சொல்கிறதோ அதை துணிந்து செய்யுங்கள், உங்களுக்காகவும் வாழுங்கள். நான் உங்களுக்காக வாழ போகும்போது அதுக்கண்டு நேரம் ஒதுக்குறது பிரச்சனை வராது. ஏனென்றால் நீங்கள் விருப்பமானதை செய்யும்போது அது வேலையாக தென்படாது. அப்போ அதற்கான நேரம் உங்களை அறியாமலே வருமோ, நான் எனக்கு இப்படி பேசி லைஃபில் நான் எனக்கு என்னால் எப்படி ஒதுக்கலாம், இப்போ உதாரணத்துக்கு நானே யோசித்து பார்த்துருக்கலாம் எப்படி எழுத முடியும் என்னால் என்று. ஆனால் எனக்கு நேரம் கண்டுபிடிக்க முடிகிறது. நான் வேலை செய்து வீட்டில் வந்து வேலை செய்து பிள்ளைகளை பார்த்தாலும் கூட நேரம் கண்டுபிடிக்க முடிகிறது. ஏனென்றால் அது எனக்கு சந்தோஷம் தருகிறது இல்லையா. அப்படி உங்களுக்கும் ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கும், அதை கண்டுபிடிங்கள், உங்களுக்காண்டி வாழுங்கள். வாழ்க்கையில் பிடிப்பு வரும்போது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, எங்களை சுற்றவர்கள் உள்ளவர்களையும் நாங்கள் சந்தோஷமாக வைத்திருப்போம் என்று தான் நான் நம்புகிறேன். மிக அருமையான கருத்து ஸ்ரீரஞ்சனி. எங்களுக்கு வாழ்க்கையிலே பிடிப்பு வருகின்ற போதுதான் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களை நாங்கள் சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். வாழ்க்கையை நாங்களே வெறுத்து கொண்டால் மற்றவர்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அருமையான பதிலை சொன்னீர்கள் எங்களுடைய சகோதரிகளுக்காக. ஒரு மொழிபெயர்ப்பாளராக, தமிழ் ஆசிரியராக, ஒரு குடும்ப தலைவியாக இருந்து எழுத்தாளராகவும் பரிணமித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீரஞ்சனி விஜேந்திரா, இன்றைய மங்கையர் உலகத்தை அலங்கரித்ததற்காக உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். பெண்களின் டேலண்டட் உமன் என்று நீங்கள் என்னையும் ஒரு ஆளாக அதற்குள் சேர்த்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதற்கு நீங்கள் நன்றி. இப்படி நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இனம் காண்பது வந்து ஒரு நல்ல ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். பல பெண்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை. உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம். வணக்கம். புகழ் புரிகின்றான் வள்ளுவன், ஒரு பெண்ணின் நிறைந்த தன்மையினால் ஆடவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் என்ற அந்த அரும்பெரும் பொருளை நெஞ்சிலே தாங்கிக் கொண்டு மீண்டும் மற்றொரு மங்கையர் உலகத்தில் சந்திக்கலாம் நேர்